வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழக பேருந்து கட்டணங்களை கச்சா மூச்சான்னு வசத்தி இருக்காங்க. இது ஒரு தொழில், ஒரு தொழில நஷ்டம் வருதுன்னா அதுக்கு வந்து 1008 காரணங்கள் இருக்கும். அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும்னா அதுக்கு வந்து 100000 வழிகள் இருக்கும். இது எப்படின்னா, இந்த வீட்டோட வந்து அப்பளம் பண்ணி விற்பாங்க, அவங்க தான் வந்து உளுந்து விலை ஏறி போச்சு, இன்னிலிருந்து இந்த கட்டு வந்து 4 அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பளம் தயாரிச்சு விற்கிறாங்களா இல்ல போக்குவரத்து கழகம் நடத்துறாங்களா புரியல. இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இது வந்து ஏதோ மக்களுக்கு வந்து இந்த பயணத்துக்கு உதவும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பேருந்து பயணம் என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு, அதே போல தனி மனிதனுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு அவசியம்ங்கிறது வந்து கொஞ்சம் யோசிச்சாதான் புரியும். இப்போ உதாரணமா, ஒருவனுக்கு அவனுடைய ஊரில் 150 ரூபா கூலி, இதே வந்து அவன் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனால் 1000 ரூபா கூலி. அப்போ தான் அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்குது. இது இந்த ஒரு பேருந்து கட்டணத்தை உயர்த்திய மாத்திரத்தில் அந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் எல்லா பேருந்துகளும் புதிய பேருந்துகளாகி எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து அப்படியே எஃப்சி பண்ண மாதிரி ஆயிட்டு, டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடோட மக்களுக்கு வந்து அதி உத்தமமான சேவைகளை தந்து விடுவார்கள் அப்படின்னா கிடையாது. இந்த கட்டண உரை உயர்வு என்பதே வந்து ஒரு கையாலாகத்தனம். இப்போ கலைஞர் அந்த அவருடைய ஆட்சி காலம் லேட்டஸ்ட், அதில் வந்து அவர் வசத்தில் அதுக்கு வேற காரணம் இருக்கு. அப்போ அவருக்கு வந்து தனித்த மெஜாரிட்டி கிடையாது, கூட்டணி ஆட்சி. சரி, இப்போ வந்து ஏதோ மக்களுக்கு எந்த கட்டணத்தையும் வசத்தாமல் பம்பி பம்பி அரசாண்டா, அடுத்த தேர்தலில் வந்து பம்பர் மெஜாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு அவர் தப்பு கணக்கு போட்டார். தமிழக மக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மசாகிஸ்டுங்க போல. அதாவது யார் நல்லா ஆப் படிக்கிறானோ அவனுக்கு ஜெய் போடுவாங்க போல. இந்த முறை இன்னும் மோசம். ஆயா வந்து கார்டனில் உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடி ரெஸ்ட் எடுத்து 5 வருஷத்தை வந்து ஓட்டிக்கிட்டு கிடந்தது. அது மறுபடியும் வந்து அந்த அவங்களுக்கே ஓட்ட போட்டு, இது வந்து சும்மா அது என்ன சொல்கிறது ட்ரெய்லர் தான், இன்னும் வந்து எல்லாமே உயரும். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயம், தாராளமயம், வெங்காயம் இது எல்லாமே வந்து என்னடான்னா, இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படிம்பாங்க. ஸ்மார்ட் சிட்டிங்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கிராஃபிக்ஸில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் பின்னாடியே ஆப்பு வரும். அது வீட்டு வரியை உசத்துவாங்களா, இல்லை புதுசாக டோல்கேட்டுங்க வருமா, இல்லை எல்லாம் வந்து பிபிபிபி வருமா? பிபிபிபின்னா வந்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்ட. இந்த தமிழக நிதிநிலை, இந்த நிதிநிலை மேம்பாட்டுக்கு நாம் வந்து மாநில கனவுகள்னு ஏதோ பல யோசனைகளை எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே கிடக்கும். அது கூட நான் பேசலை இந்த வீடியோவில். ஒரே ஒரு கான்செப்ட், போக்குவரத்து கழகம், போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான இடங்கள் சைட்ஸ், அதை வரைக்கும்
ப்ரமோட் பண்ணாலே எங்கேயோ போயிடலாம். ஒவ்வொரு பேருந்து நிலையமும் ஏர்போர்ட் மாதிரி ஆயிடும், இங்கிலீஷ் சினிமா மாதிரி. கவர்மெண்ட் கிட்ட எங்க காசுன்னு கேட்கக்கூடாது, அது வந்து ப்ரொமோஷனுக்கு கொடுத்தா போதும். ப்ரொமோஷனுக்கு கொடுத்தா பிரைவேட் பார்ட்டி அவன் அதை டெவலப் பண்ணி போக்குவரத்து கழகத்துக்கு ஷேர் கொடுத்துட்டு போவான். இதையும் சொன்னேன், சொல்லியிருக்கேன். அந்த மாடல் கூட வந்து உங்களுக்கு வரும் பாருங்க. இதை வந்து ஒவ்வொரு பேருந்து நிலையத்துக்கும் ஒவ்வொரு பணிமனைக்கும் உபயோகிக்கலாம். அதே போல் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், அதாவது வந்து இந்த போக்குவரத்து கழகங்கள் இப்படி நாசமாக போகிறதுக்கு காரணமே என்னடானா, எவனோ செத்தான் எனக்கு என்ன போச்சு, செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி. இங்கே வந்து எல்லாருக்கும் பொறுப்பு வர வேண்டும். அதாவது ஒருத்தன் வந்து அந்த பஸ்ஸு கண்ணாடி மேலே கல்லை விடுறான்னா அந்த நஷ்டம் வந்து அவனையும் பாதிக்கணும். இந்த ப்ரொபரேட்டர்ஷிப் இது வந்து அரசின் கைகளில் இருப்பதால் இந்த மாதிரிலாம் வந்து ஓடுது. அதாவது வேலைக்கு வராமையே சம்பளம் வாங்கிறது, டீசலை திருடுறது, டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸை போடுறது, யூனியன் ஆளுன்னா அவனுக்கு ஒரு சட்டம், ஏமாந்தவன்னா அவனுக்கு ஒரு சட்டம், இப்படி போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 4 கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்துகிறோம். பயணிகள் அவங்களுக்கு ஒரு சங்கம், அதே போல் இந்த ஊழியர்கள் ஊழியர்களுக்கு ஒரு சங்கம், அதே போல் முன்னாள் ஊழியர்கள் அவங்களுக்கு ஒரு சங்கம், முன்னாள் இன்னாள் ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஒரு சங்கம், அதே போல சமூக அக்கறை உள்ள ஆர்வலர்கள் அவங்களுக்கு ஒரு சங்கம். இந்த சங்கங்கள் எல்லாமே ஆளுக்கு 10 ரூபா போட்டப்போதும், 10 ரூபா போட்டு ஒரு பூல் கிரியேட் பண்ணி டோட்டலாக வந்து மாடர்னைஸ் பண்ணலாம். போக்குவரத்து கழகங்களை டோட்டலாக மாடர்னைஸ் பண்ணி இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சி புதுசாக கூடுதலாக முதலீடு செய்து இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சி செய்யலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனால் இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, இந்த மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று விளையறோம், உடனே வந்து வீட்டில் புருஷன் சொல்லுவான், ஏ இன்னிலேருந்து வேலைக்காரிக்கு காஃபியை கட் பண்ணிடு, அந்த கதை இதெல்லாம். அதாவது மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டணம் வசந்துருச்சு, ஏதோ போக்குவரத்து கழகங்களின் கடன் அது மூக்கிலிருந்து வாய் வரைக்கும் வந்திருக்கான், பரவாயில்ல இப்படி தான் தோணும். ஆனால் இதனுடைய இம்பேக்ட் எப்படி போகுண்டானா, தொழில் வளர்ச்சி, தனி மனிதர்களின் பொருளாதார முன்னேற்றம், மனவளம், முக்கியமாக இந்த பயணங்கள் என்பது வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு பெரிய ரிலீஃப். அது நீங்கள் இருக்கக்கூடியது சொர்க்கமாக இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு நீங்கள் அதை நரகத்தை விட கேவலமாக போயிடும். நீங்கள் வந்து எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் ஸ்திரமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறதோ அங்கெல்லாம் வந்து என்னடானா ஜாதியம் இருக்கும், ஜாதி கொடுமைகள் இருக்கும். இந்த பயணங்கள் எளிதான காரணத்தால் அங்கே வந்து ஒரு பெரிய வெளி ஏற்படுகிறது. இல்லைன்னா வந்து இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் நிலைமை. இதெல்லாம் என்ன இந்த அளவுக்கு யாரும் யோசிக்கிறது இல்லையா, இல்லை யோசிக்கிறவங்களே இவங்க கண்டுக்கிறது இல்லையா, ஒன்றுமே புரியலை. தமிழ்நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்றணும்னு சொல்லலாம், ஆனால் கலைஞர் வந்து இப்போ வேகமாக செயல்பட முடியாத நிலையில் இருக்கார்.
என்னன்னா இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட், இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்ங்கிறது எங்க போய் முடியும் அதை யோசிக்கணும். இதுல இன்னொரு காமெடி என்னடான்னா, இந்த விலையேற்றம் என்பது தனியார் பேருந்துகளுக்கும் பொருந்தும். அதாவது வந்து தெலுங்குல சொல்லுவாங்க, அம்மா தாழ்வு பெற்றதும் அடக்கத்தின் நோய் உதவி. அதாவது அம்மா வந்து சோத்த போட மாட்டான், பிச்சை எடுக்கவும் விட மாட்டான். இப்ப இந்த கட்டண உயர்வு இந்த தனியாருக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி இருந்தா, அங்க வந்து பயணிக்கு ஒரு ஆப்ஷனாவது இருக்கும், இருப்பா 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பிரைவேட் பஸ் வரும்னு. இப்ப அந்த கருமமும் கிடையாது. இது எப்படிதான் இருக்குன்னா, இந்த பயாலஜி பிராக்டிக்கல் கிளாஸ்ல தவளைக்கு வந்து 4 காலையும் ஆணி அடிச்சுடுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னதான் போய் முடிய போதும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.